ஃபெல்லோ ஆஸ்பிரன்ஸ், இது உங்கள் கசரர கற்க யூடியூப் சேனல். நம்ம இப்போ 2017 யூபிஎஸ்சி ஃபிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? என்னென்ன கொஸ்டின்ஸ் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம், அதோட ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு இங்கே வந்து ரெட் பண்ணில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இருந்தாலும் நான் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷனை வச்சு நீங்களே ஆன்சர்ஸை கிராக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த பிடிஎஃபோட டெலகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஆஸ்பிரன்ஸ், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாஸ்ட் 5 இயர்ஸ் யூபிஎஸ்சி மெயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மாடல் ஆன்சர்ஸும் எழுதிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து நம்ம 2019 GS1 அப்புறம் GS2 அப்புறம் GS3 மூணுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். GS4 ஏன் நீங்கள் எழுதலீங்க எழுதலை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, GS4 வந்து எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட். அதுக்கு வந்து ஒரு ஒருத்தருக்கு பெர்ஸ்பெக்டிவ் வேறு மாதிரி இருக்கும், நம்ம ஒரு ப்ராப்ளம் அணுகிற விதம் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நிறைய கேஸ் ஸ்டடிஸ் பண்ணி ஒரு ஒருத்தரும் வேறு வேறு மாதிரி ஆன்சர்ஸ் எழுதுமே தவிர அதுக்கு நம்ம எந்த மாடல் ஆன்சரும் பர்டிகுலராக கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கேஸ் ஸ்டடிஸ் பண்ணி தான் அதை வந்து எழுத முடியும். 2019 GS1 GS2 GS3 மூணுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 2020 GS1 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே நான் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு மாடல் ஆன்சர் பாருங்கள், 2020 GS1 Q1. ஓகேங்களா? ஸோ இந்த டெலகிராம் சேனலில் நான் டெய்லி ஒரு மாடல் ஆன்சர் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நம்ம ஃபிலிம்ஸ் முடிக்கிறதுக்குள்ளே 250 மாடல் ஆன்சர்ஸ் வந்து எழுதி முடிச்சிருப்போம். இது நம்ம மெயின்ஸுக்கு மட்டும் இல்லை, ஃபிலிம்ஸுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்நேரம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒன்று அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம டெய்லி ஒரு 15 to 20 minutes ஆச்சும் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஆச்சும் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபிலிம்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு தனி டெலகிராம் சேனல் இருக்குது, மெயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு தனி டெலகிராம் சேனல் இருக்குது. ரெண்டு லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம 2017 கொஸ்டின் பேப்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். கொஸ்டின் நம்பர் 1. ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஃபரன்ஸ் டு பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து பிரைவேட் மெம்பர் பில் பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு பிரைவேட் மெம்பர்னா என்ன, அப்புறம் பிரைவேட் மெம்பர் பில்லுக்கு இருக்க ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்துட்டு இந்த ஆன்சரை வந்து கிராக் பண்ண ட்ரை பண்ணலாம். பிரைவேட் மெம்பர்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹி இஸ் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பட் ஹீ இஸ் நாட் அ மினிஸ்டர். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அ பிரைவேட் மெம்பர் இஸ் அ மெம்பர் ஹூஸ் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பட் ஹீ இஸ் நாட் அ மினிஸ்டர். ஓகேங்களா? ஸோ பிரைவேட் மெம்பர் பில்லுனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ பிரைவேட் மெம்பர் பில் இஸ் அ டைப் ஆஃப் பில் இன்ட்ரடியூஸ் பை அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஹூஸ் நாட் அ மினிஸ்டர். அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுற பில்லு தான் இந்த பிரைவேட் மெம்பர் பில் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து நான் கவர்மெண்ட் மெம்பர்ஸ் பில் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இவங்க வந்து மினிஸ்டர்ஸாக இல்லாததுனால இவங்களை வந்து நான் கவர்மெண்ட் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த பிரைவேட் மெம்பர்ஸ்க்கு வந்து எல்லா லிபர்ட்டியும் இருக்குது. அதாவது அவங்க லெஜிஸ்லேட்டிவ் ப்ரப்போசலை வந்து கொடுக்கறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பில் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு எல்லா லிபர்ட்டியும் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரைவேட் மெம்பர் வந்து மேக்ஸிமம் வந்து 3 நோட்டீஸஸ் வந்து கொடுக்கலாம் ஒரு செஷனில். பிரைவேட் மெம்பர்ஸ்லாம் வந்து 3 நோட்டீஸஸ் வந்து ஒரு செஷனில் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு பிரைவேட் மெம்பர் வந்து எவ்வளோ நோட்டீஸஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 நோட்டீஸஸ் பர் செஷன் தான் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு பிரைவேட் மெம்பர் பில்லையும் பப்ளிக் பில்லையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணோம்னா என்ன விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இன்ட்ரொடக்ஷன் வந்து பிரைவேட் மெம்பர் பில் வந்து எதர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், பப்ளிக் பில் வந்து எதர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். பிரைவேட் மெம்பர் பில் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், மெம்பர் நாட் மினிஸ்டர், அவர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். பிரைவேட் மெம்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணுற பில் தான் வந்து பிரைவேட் மெம்பர் பில் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரைவேட் மெம்பர்னா யார், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஹூஸ் நாட் அ மினிஸ்டர், அவர் தான் வந்து பிரைவேட் மெம்பர். பப்ளிக் பில் வந்து மினிஸ்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. அப்புறம் சான்சஸ் ஆஃப் அப்ரூவல் வந்து பிரைவேட் மெம்பர் பில்லுக்கு வந்து ரொம்ப லோவாக வந்து இருக்கும், ஆனால் பப்ளிக் பில்லுக்கு வந்து ஹை சான்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிரைவேட் மெம்பர் பில் வந்து ரிஜெக்ட் ஆச்சுன்னா அது வந்து கவர்மெண்ட்டோட பொசிஷனை எந்த வகையிலுமே அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் ஒரு மினிஸ்டரோட பில் வந்து அஃபெக்ட் ஆச்சுன்னா, அதாவது பப்ளிக் பில் வந்து ரிஜெக்ட் ஆச்சுன்னா வந்து அது வந்து மொத்த கவர்மெண்ட்டே வந்து ஆட வச்சிடும். அதாவது இட் மே ஈவன் லீட் டு த டெசிக்னேஷன் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிரைவேட் மெம்பர் பில் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா வந்து 1 month ப்ரியர் நோட்டீஸ் வந்து கொடுக்கணும். இதே பப்ளிக் பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு 7 days நோட்டீஸ் இருந்தால் போதும். இப்போது டிராஃப்டிங் ஆஃப் த பில் வந்து பிரைவேட் மெம்பர் பில்லை வந்து யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மெம்பர் வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து டிராஃப்ட் பண்ணணும். இதே பப்ளிக் பில்லுக்கு வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் வந்து டிராஃப்ட் பண்ணும், லா டிபார்ட்மெண்ட்டோட கன்சல்டேஷனை வச்சு கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் வந்து டிராஃப்ட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது பிரைவேட் மெம்பர் பில்லோட கீ பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். அதாவது போத் ரூலிங் பார்ட்டி ஆப்போசிஷன் பார்ட்டி ரெண்டு பேருமே வந்து பிரைவேட் மெம்பர் பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? பிரைவேட் மெம்பர் பில் வந்து ஒரு ஆக்டாக மாறணும்னா வந்து போத் த ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டில் வந்து அது பாஸ் ஆகணும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. போத் த ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆனதுக்கப்புறமாவும் பிரசிடென்ட்டோட ஆக்சன்ட் கிடைச்சாதான் அது வந்து ஒரு ஆக்டாக மாறும் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பிரைவேட் மெம்பர் பில்ஸை வந்து ஃப்ரைடேஸில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? த நம்பர் ஆஃப் பிரைவேட் மெம்பர் பில்ஸ் இஸ் லிமிடெட் டு 3 per session ஆஃப் பார்லிமெண்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு செஷனில் வந்து 3 private மெம்பர் பில்ஸ் தான் வந்து இருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அட்மினிஸ்ட்ரபிலிட்டி ஆஃப் பிரைவேட் மெம்பர் பில், இப்போ வந்து ராஜ்யசபாவில் வந்து ஒரு பிரைவேட் மெம்பர் பில்லை வந்து அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது வந்து சேர்மன் டிசைட் பண்ணுவார். இதே லோக்சபாவில் வந்து ஸ்பீக்கர் வந்து டிசைட் பண்ணுவார் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெட் ஆஃப் த ஹவுசஸ் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா?
அப்புறம் வந்து மெம்பர் வந்து 1 மந்த் நோட்டீஸ் கொடுக்கணும் அவரோட இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் த பில்லுக்கு முன்னாடி. அது மட்டும் இல்லாமல் ஹவுஸோட செக்ரட்டேரியட் வந்து அந்த பில்லை வந்து எக்ஸாமின் பண்ணுவோம் கம்ப்ளைன்சஸ்க்காக. அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷனல் பொர்ஷனில் அது கம்ப்ளைன்ஸாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்கும். அப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் ரூல்ஸில் வந்து அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் அதை வந்து லிஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து ஞாபகம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ரைவேட் மெம்பர் பில் வந்து பார்க்கலாம். அதாவது எம்ப்ளாய்மெண்ட் செக்யூரிட்டி பில் வந்து 2019 வந்து கொண்டு வந்தாங்க அந்த ப்ரைவேட் மெம்பர் பில். அது வந்து ஜாப் செக்யூரிட்டி டு எம்ப்ளாய்டு இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தாங்க. அப்புறம் வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் டு அன்எம்ப்ளாய்ட் போஸ்ட் கிராஜுவேட் பில் 2019 வந்து இன்ட்ரோஸ் பண்ணாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் போஸ்ட் கிராஜுவேட்ஸ்க்கு மட்டும் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி வந்து கொடுக்கணும் ஃபினான்ஷியல் எய்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. அப்புறம் வந்து யூத் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்சஸ் பில் 2019 வந்து கொண்டு வந்தாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜென்ரேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்சஸ் வந்து கொடுக்கணும் யூத்துக்கு அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்சஸ் பில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்சஸ் வந்து ஜாப்லெஸ் இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து கொடுக்கணும். அவங்க வந்து கெயின்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்ல சர்ச் பண்ணி அவங்க செட்டில் ஆகிற வரைக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஓகேங்களா. இப்போ ரோல் ஆஃப் பிரசிடென்ட் இன் ப்ரைவேட் மெம்பர் பில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டார்னா அது வந்து ஒரு ஆக்டாக மாறிடும். இதே வந்து அவர் அக்செப்ட் பண்ணலனா அவர் வந்து அப்சல்யூட் வெட்டோ, அதாவது அவரோட பவர் ஆஃப் அப்சல்யூட் வெட்டோ யூஸ் பண்ணி அவர் வந்து ப்ரைவேட் மெம்பர் பில்லை வந்து ரிஜெக்டும் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஞாபகம். ஓகேங்களா. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ஸ் 1952 இப்போ வரைக்கும் 14 ப்ரைவேட் மெம்பர் பில்ஸ் தான் வந்து பாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. 300 ப்ரைவேட் மெம்பர் பில்ஸ் வந்து 14th லோக்சபாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து 4% தான் டிஸ்கஸ் பண்ணாங்க. இதில் 96% வந்து எந்த டிபேட்டுமே இல்லாமல் லேப்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் என்னென்ன ப்ரைவேட் மெம்பர் பில்ஸ்லாம் பாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து முஸ்லீம் வாக்ஸ் பில்லு 1952 வந்து பாஸ் ஆச்சு. ஓகேங்களா. எந்த ஹவுஸ் பாஸ் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 9 பில்லுமே வந்து லோக்சபா தான் பாஸ் பண்ணியிருப்பாங்க. 10, 11, 13, 14 தான் வந்து ராஜ்யசபா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க, பாஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் வந்து எந்த பிரைவேட் மெம்பர் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. முஸ்லீம் வாக்ஸ் பில் 1952 வந்து சையத் முகமது அகமது காஸ்மி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. அவர் எந்த ஹவுஸ்ல இருந்துன்னு பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாரு. அப்புறம் இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் அமெண்ட்மெண்ட் பில் 1955 இது வந்து சமந்தா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க லோக்சபாவில். அதுக்கப்புறம் வந்து பார்லிமெண்ட் ப்ரொசீடிங்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பப்ளிகேஷன் பில் 1956 ஃபெரோஸ் காந்தி வந்து லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாரு. அப்புறம் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் அமெண்ட்மெண்ட் பில் 1953 ரகுநாத் சிங் லோக்சபாவில் இருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாரு. அப்புறம் உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் இன்ஸ்டியூஷன் லைசன்சிங் பில் 1954 கம்லேது மதீஷா வந்து லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. அப்புறம் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் அமெண்ட்மெண்ட் பில் 1957 சுபத்ரா ஜோஷி வந்து லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் சாலரிஸ் அண்ட் அலவன்சஸ் ஆஃப் எம்பிஸ் பில் 1964 அது அமெண்ட்மெண்ட் பில், அது வந்து ரகுநாத் சிங் லோக்சபாவில் ப்ரப்போஸ் பண்ணிப்பாரு. அப்புறம் வந்து இந்து மேரேஜ் அமெண்ட்மெண்ட் பில் 1963 திவான் சந்த் சர்மா வந்து லோக்சபாவில் ப்ரப்போஸ் பண்ணிப்பாரு. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் கிரிமினல் அப்பிலேட் ஜூரிஸ்டிக்ஷன் பில் 1968 ஆனந்த் நாராயண் முல்லா வந்து லோக்சபாவில் ப்ரப்போஸ் பண்ணிப்பாரு. அப்புறம் ஏன்ஷியன்ட் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் டிக்ளரேஷன் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் பில் 1954 வந்து ரகுபீர் சிங் வந்து ராஜ்யசபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாரு. அப்புறம் வந்து இந்து மேரேஜ் பில் 1956 டாக்டர் சீதா பரமானந்த் ராஜ்யசபாவிலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஆர்ஃபனேஜஸ் அண்ட் அதர் சேரிட்டபிள் ஹோம்ஸ் சூப்பர்விஷன் அண்ட் கண்ட்ரோல் பில் 1960 அதை வந்து கைலாஷ் பிஹாரி லால் அவர் வந்து ராஜ்யசபாவிலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாரு. மெரைன் இன்சூரன்ஸ் பில் 1959 வந்து எம்பி பார்கவா வந்து ராஜ்யசபாவிலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாரு. அப்புறம் வந்து இந்தியன் பீனல் கோட் அமெண்ட்மெண்ட் பில் திவான் சமான் லால் வந்து ராஜ்யசபாவிலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாரு. ஸோ இந்த 14 பில்ஸுமே வந்து நீங்கள் தரவா ஞாபகம் வச்சுக்கணும். யூபிஎஸ்சி இப்போ எவ்வளோ இன்ட்ரிகேட்டாக கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2023 கொஸ்டின் பேப்பர் மதர் ஆஃப் ஆல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எவ்வளோ இன்ட்ரிகேட்டான டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ பெரியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஹவுஸ்ல இருந்து அதை சொன்னாங்க கொண்டு வந்தாங்க அப்படிங்கறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதை வச்சு நம்ம இந்த க்வெஸ்சனை கிராக் பண்ண ட்ரை பண்ணலாம். க்வெஸ்சன் நம்பர் 1, வித் ரெஃபரன்ஸ் டு பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரைவேட் மெம்பர்ஸ் பில் இஸ் அ பில் பிரசென்டட் பை மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஹூஸ் நாட் எலெக்டட் பட் ஓன்லி நாமினேட்டட் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. தப்பு. ப்ரைவேட் மெம்பர் பில்னா என்ன பில்னா இஸ் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பட் இஸ் நாட் அ மினிஸ்டர். அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுற பில் தான் வந்து ப்ரைவேட் மெம்பர் பில். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து தப்பு. ரீசென்ட்லி அ ப்ரைவேட் மெம்பர்ஸ் பில் ஹஸ் பீன் பாஸ்ட் இந்த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரி கிடையாது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரி ரீசென்ட், இது வந்து 2017 கொஸ்டின் பேப்பர். அப்போ ஒன்றும் ரீசென்ட்டாக அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்டே முஸ்லீம் வாக்ஸ் பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ ரெண்டு பாயிண்ட்டுமே தப்பு. நெய்தர் 1 or 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து க்வெஸ்சன் நம்பர் 2 போகலாம். வித் ரெஃபரன்ஸ் டு டிஃபரன்ஸ் பிட்வீன் த கல்ச்சர் ஆஃப் ரிக்வேதி காரியன்ஸ் அண்ட் இண்டஸ் வேலி பீப்பிள். அதாவது ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க ரிக்வேதி காரியன்ஸ் அண்ட் இண்டஸ் வேலி பீப்பிளுக்கு இருக்க டிஃபரன்சஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை படிச்சுட்டு வந்துட்டு இந்த ஆன்சரை கிராக் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம க்வெஸ்சனில் வந்து ரிக்வேதிக் சிவிலைசேஷனை பற்றி பர்டிகுலராக வந்து கேட்டிருக்காங்க. பட் ஜென்ரலாக வந்து நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கும் வேதிக் சிவிலைசேஷனுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து ஜென்ரலாக ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்பிள் வந்து பீப்பிள் ட்ரீயை வந்து வர்ஷிப் பண்ணாங்க. இதே வந்து வேதிக் சிவிலைசேஷன் பீப்பிள் வந்து பர்கா ட்ரீயை வந்து வர்ஷிப் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வேதிக் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது ரிக், யஜூர், சாம, அத்தர்வ வேதா அப்படின்னு வந்து 4 டைப்ஸ் ஆஃப் சிவிலைசேஷன்ஸ் வந்து இருக்குது. ஆனால் க்வெஸ்சன் நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வந்து ரிக்வேதிக் சிவிலைசேஷன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் ஜென்ரலாக நம்ம வந்து இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்
சிவிலைசேஷனுக்கும் வேதிக் சிவிலைசேஷனுக்கும் ஜென்ரலாக இந்த டிஃப்ரென்சஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரிக்வேதிக் சிவிலைசேஷனுக்கும் இந்தியஸ் வாலி சிவிலைசேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, இண்டஸ் வாலி சிவிலைசேஷனும் சரி வேதிக் சிவிலைசேஷனும் சரி கிரேட் கார்னர் ஸ்டோன்ஸாக இருந்துச்சு இந்தியன் ஹிஸ்ட்ரி கல்ச்சர் அண்ட் சிவிலைசேஷனில். ஓகேங்களா, இந்த ரெண்டு கம்பாரிசனாகவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா, ஹரப்பன்ஸ்க்கு வந்து ஹார்ஸ்னா என்னன்னு தெரியாது அப்படிங்கிறது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் ஹரப்பன்ஸ்க்கு அயர்னா என்னன்னு தெரியாது. ஸோ ஹரப்பன் அதாவது இண்டஸ் வாலி சிவிலைசேஷன் பீப்புளுக்கு வந்து ஹார்ஸ்னா என்னன்னு தெரியாது, அயர்னா என்னன்னு தெரியாது. ஓகேங்களா, இதே வந்து வேதிக் சிவிலைசேஷன் பீப்புள் வந்து ஹார்ஸை வந்து வாரில் யூஸ் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாமல் வெப்பன்ஸில் வந்து அயன் வந்து எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ரிக்வேதிக் ஆரியன்ஸ் வந்து ஃபோர்ட்டிஃபைட் பிளேசஸில் வந்து அவங்க வந்து வாழ்ந்தாங்க. அதாவது ஃபோர்ட்டிஃபைட் பிளேசஸ்னால் பெரிய பிளேசஸ்லாம் கிடையாது, அதாவது மட் வால்ஸ் அதை வந்து நம்ம டவுன்ஸாக கன்சிடர் பண்ண முடியாது, சும்மா ஒரு மட் வால்ஸ் வந்துச்சு ஒரு கூரை மாதிரி மேலே போட்டு அந்த மாதிரி வாழ்ந்தாங்க. ஆனால் ஹரப்பன் பீப்பிள் எப்படி வாழ்ந்தாங்க நமக்கு தெரியும், அவங்களோட டவுன்ஸ் வந்து வெல் பிளான்டாக இருந்துச்சு, ப்ராப்பர் ட்ரெயின் சிஸ்டம் இருந்துச்சு, லோவர் டவுன் ஹையர் டவுன் அப்படின்னு வந்து ப்ராப்பரான விஷயம்லாம் இருந்துச்சு. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபார் ஹரப்பன் சிவிலைசேஷன் வந்து ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். இதே வேதிக் கல்ச்சரை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்ரரி சோர்சஸை வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஹரப்பன்ஸ் வந்து ஒரிஜினல் இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் ஆரியன்ஸ் வந்து தி கேம் டு இந்தியா ஃப்ரம் சென்ட்ரல் ஏஷியா அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஹரப்பன் சிவிலைசேஷன் வந்து அர்பன் அண்ட் நேச்சராக இருந்துச்சு, இதே வந்து வேதிக் கல்ச்சர் வந்து ரூரல் அண்ட் பாஸ்டோரலாக இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்புறம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் வந்து ட்ரேடு அப்புறம் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் விஷயங்க அப்புறம் வந்து கிராஃப்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் வந்து மெயின் சோர்சஸ் ஆஃப் எக்கனாமியாக இருந்துச்சு. இதே வந்து வேதிக் சிவிலைசேஷனில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து வேதிக் சிவிலைசேஷன் பாஸ்டோரலாக இருந்துச்சு, அதுக்கப்புறமாவும் அக்ரிகல்ச்சரலாகவும் கேட்டல் ரேரிங்கும் முக்கியமான விஷயமா வந்து பார்த்தாங்க. ஓகேங்களா, அக்ரிகல்ச்சரல் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவிங் ஆஃப் ஃபீல்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி கேட்டல் ரேரிங் இதெல்லாம் வந்து அவங்களோட மேஜர் ஆக்குபேஷனாக இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமாக ஆன விஷயம் என்னென்னா இந்தஸ் வாலி பீப்புளுக்கு ஹார்ஸும் தெரியாது அயனும் தெரியாது அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இந்தஸ் வாலி பீப்புள் வந்து என்ன மெட்டல் வந்து எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து காப்பர் பிரான்ஸ் கல்ச்சர் தான் வந்து இந்தஸ் வாலி பீப்புள் வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து ஹார்ஸ் வந்து ஆரியன் சிஸ்டம் ஆஃப் வார்ஃபேரில் வந்து ஒரு ப்ராமினென்ட்டான ரோல் ப்ளே பண்ணுச்சு அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதில் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபியூ போன்ஸ் ஆஃப் ஹார்ஸ் அண்ட் டெரக்கோட்டா ஃபிகர் ஆஃப் அ ஹார்ஸ் லைக் அனிமல் வந்து சுர்கோட்டோடாலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அது இன்னும் தெளிவாக ப்ராப்பராக வந்து என்ன அனிமல் அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிக்கல. ஸோ நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புளுக்கு ஹார்ஸ் தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியாது அப்படிங்கிறது தான் நம்ம பதிலாக இருக்கணும். ஓகேங்களா, இண்டஸ் வேலி பீப்புள் வந்து பேசிக்காக பீஸ் லவ்விங்காக இருந்தாங்க, அவங்களோட ஆர்ம்ஸ் வந்து ஸ்வோர்ட்ஸ் டேகர்ஸ் ஆரோஸ் ஹெட் ஸ்பியர்ஸ் அது எல்லாமே வந்து ப்ரிமிட்டிவ் இன் நேச்சராக இருந்துச்சு. இதே ஆரியன்ஸ் வந்து வார் லைக் பீப்புளாக வந்து இருந்தாங்க, அவங்க வந்து ட்ரெடிஷ்னல் ஆர்ம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க, ஆர்மர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க, ஃபுல் ஃப்ளெஜ் சயின்ஸ் ஆஃப் வார் வந்து டெவலப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க சண்டை போடுறதுக்குன்னே வந்து ரெடியாக இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஆரியன்ஸ் வந்து யார் யாரை வர்ஷிப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருணா, இந்திரா, ஆதித்யா, அப்புறம் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் அதர் டேட்டிஸ் அப் ஃபிசிக்கல் ஃபினாமினான் ஆஃப் நேச்சர் அதை வந்து வர்ஷிப் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சாக்ரிஃபைஸும் பர்ஃபார்ம் பண்ணாங்க, அதாவது மில்க் கீ அதெல்லாம் வந்து காட்ஸ்க்கு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. ஹரப்பன்ஸ் வந்து யாரை வந்து மேஜராக வர்ஷிப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுபதி, அவர் தான் வந்து மேஜராக வர்ஷிப் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து மதர் காடஸ் அனிமல் ஸ்னேக் நேச்சர் இவங்க எல்லாத்தையும் வந்து வர்ஷிப் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பசுபத்தினா யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராமை பார்த்தா சிவன் அவர் தான் வந்து பசுபதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அவர் தான் வந்து வர்ஷிப் பண்ணியிருப்பாங்க. ஃபயர் ஆல்டர்ஸ் வந்து ஒரே ஒரு ஹரப்பன் சைட்லேருந்து தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அது எந்த சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளிபங்கனில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஹரப்பன்ஸ் வந்து எர்த் பரியல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்க, இதே ஆரியன்ஸ் வந்து கிரிமேஷன் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹரப்பன் பாட்ரி வந்து பிளாக் ஆர் ரெட் பாட்ரி அப்படின்னு வந்து சொல்லலாம், இதை வந்து வீல்னால மேக் பண்ணுவாங்க இந்த பாட்ரியை, அதுக்கப்புறம் இது வெரி டிஸ்டிங்டிவ் இன் நேச்சராக வந்துருந்துச்சு. இதே வந்து ஆரியன் பாட்ரி வந்து பிஜிடபிள்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பெயிண்டட் கிரேவர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்புறம் இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹரப்பன்ஸ் வேர் ஸ்டார்ட் ஸ்ட்ரெச்சர் பிளாக் அண்ட் காம்ப்ளெக்ஷன், அதே வந்து ஆரியன்ஸ் வந்து டால் வெல் பில்ட் அண்ட் ஹேண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் வந்து அடியோடு மறந்துருங்க, அழகு அழகில்லை அப்படிங்கிறது மனுஷங்களுக்குள்ள கிடையவே கிடையாது, எல்லா மனுஷங்களுமே அழகு தான், அது நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தில் தான் இருக்குது. ஸோ ஹரப்பன்ஸும் சரி ஆரன்ஸும் சரி ரெண்டு பேருமே ஹேண்ட்ஸமாக தான் இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹரப்பன்ஸ் வந்து பேர்ட்ஸ் அனிமல்ஸ் கவு காஃபி எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டாங்க, வீட் பார்லி பிரெட்டு எல்லாமே வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாமே சேர்த்து சாப்பிட்டாங்க. பட் ஆரியன்ஸ் வந்து மெயினாக வெஜிடேரியனாக தான் இருந்தாங்க, அவங்க வந்து பார்லே மில்க் அப்புறம் மில்க் ப்ராடக்ட்ஸ் எஸ்பெஷலி கீ பட்டர் அப்புறம் சோமா ட்ரிங்க் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி கொடுத்தாங்க ஆரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹரப்பன்ஸோட மெயின் ஃபேப்ரிக் வந்து காட்டன் தான், ஆனால் ஆரியன்ஸ் வந்து உலன் கார்மெண்ட்ஸும் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வேதிக் சான்ஸ்கிரிட் வந்து இட்ஸ் அ மதர் ஆஃப் ஆல் நான் டிரவிடியன் லாங்குவேஜஸ். ஓகேங்களா, டிரவிடியன் லாங்குவேஜஸ் இல்லாமல் இருக்க லாங்குவேஜஸ் எல்லாத்துக்குமே வேதிக் சான்ஸ்கிரிட் தான் வந்து மதராக இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டஸ் ஸ்கிரிப்டரை வந்து இன்னுமே வந்து நம்ம டெசிவர் பண்ணாமல் வச்சுருக்கோம், அதை இன்னும் டெசிவர் பண்ணுற நிலமையில வந்து தெரியல. ஓகேங்களா,
இந்தஸ் பீப்புள் வந்து லிட்ரேட்டாக இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம அவங்க வந்து எழுதவும் படிக்கவும் கற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் வந்து வேதிக் டெக்ஸ்ட் வேதிக்கில் வேதிக் பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி லிட்ரரியாக எதுவுமே கிடையாது, அவங்களுக்கு வந்து எழுத படிக்க தெரியாது அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ சிங்கிள் வேர்ட் ஆஃப் ரைட்டிங் வந்து வேதிக் கல்ச்சர் கிடையாது அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சோஷியல் டிவிஷன் வந்து இருந்துச்சு வேதிக் சிவிலைசேஷனில் வந்து இருந்துச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிக் வேதிக் சிவிலைசேஷன், அப்புறம் வந்து யஜூர், அப்புறம் சாம அதர் வேதிக் சிவிலைசேஷன் அப்படின்னு ஒரு ஒரு சிவிலைசேஷன்ஸாக வரும் ஓகேங்களா. ஸோ இந்த வேதிக் சிவிலைசேஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சோஷியல் டிவிஷன்ஸ் வந்து டெவலப் ஆச்சு அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இந்தஸ் வேலி சிவிலைசேஷனில் இந்த சோஷியல் டிவிஷன்ஸ் வந்து கிடையாது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வேதிக் சிவிலைசேஷன் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த சோஷியல் இந்த சோஷியல் டிவிஷன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக ரிக்வேதிக் சிவிலைசேஷனுக்கும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ரிக்வேதிக் ஆரியன்ஸ் வந்து காஸ்ட் ஆஃப் மெயில் அண்ட் ஹெல்மெட் வந்து வார்ஃபேரில் வந்து யூஸ் பண்ணாங்க. ஆனால் இண்டஸ் வேலி பீப்பிள் வந்து வார்ஃபேரில் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டட் கிடையாது, அவங்க மோஸ்ட்டாக வந்து பீஸ் லவிங் பீப்பிள் தான் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ரிக்வேதிக் ஆரியன்ஸ் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ஆரோஸ் போஸ் டேகர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு எவிடன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரிக்வேதிக் ஆரியன்ஸ் வந்து டொமஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க ஹார்ஸை, பட் ஆனால் இண்டஸ்ட்ரியல் பீப்புளுக்கு ஹார்ஸ்னால் என்னென்ன வந்து தெரியாது ஓகேங்களா. ரிக்வேதிக் ஆரியன்ஸ் வந்து கோல்டு சில்வர் காப்பர் அயன் எல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இண்டஸ்ட்ரியல் பீப்புளுக்கு வந்து கோல்டு காப்பர் பிரான்ஸ் வந்து தெரியும், ஆனால் அயன் வந்து தெரியாது அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ரிக்வேதிக் பீரியடில் வந்து இப்போ வந்து நம்ம பேசிக்காக வேதிக் கல்ச்சர் பற்றி படித்தோம், இப்போ ரிக்வேதிக் பற்றி ஸ்பெசிஃபிக்காக வந்து படிக்கலாம். ரிக்வேதிக் பீரியடில் வந்து ட்ரைபல் சொசைட்டி வந்து த்ரீ குரூப்ஸாக டிவைட் பண்ணியிருந்தாங்க. அதாவது வாரியர்ஸ், ப்ரீஸ், பீப்புள் அப்படின்னு மூணு குரூப்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஃபோர்த் டிவிஷன் அதாவது ஷூத்ராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து ரிக்வேதிக் பீரியடோட எண்டில் தான் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ வேதிக் பீரியடில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சோஷியல் டிவிஷன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது டென்த் புக் ஆஃப் ரிக்வேதாவில் தான் இந்த ஃபோர்த் டிவிஷன் அதாவது ஷூத்ராஸை பற்றி மென்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ரிக்வேதிக் பீரியடில் வந்து ஸ்லேவ்ஸ் வந்து கிஃப்ட்ஸாக கொடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. உமன் ஸ்லேவ்ஸ் வந்து டொமஸ்டிக் பர்பஸஸ்க்காக எம்ப்ளாய் ஆயிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்லேவ்ஸ் வந்து டேரெக்டாக வந்து அக்ரிகல்ச்சரல் ஆர் அதர் ப்ரொடியூசிங் ஆக்டிவிட்டீஸில் வந்து யூஸ் பண்ணலை அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. அப்புறம் ரிக்வேதாவில் வந்து டிஃப்ரென்சியேஷன் வந்து ஆரம்பிச்சிச்சு ரிக்வேதிக் பீரியடில் வந்து. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிக்வேதிக் பீரியடோட எண்டில் வந்து இந்த டிவிஷன்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு, பட் ஆனால் ஷார்ப்பாக வந்து ரிக்வேதிக் பீரியடில் இல்லை, அடுத்தடுத்த வேதிக் கல்ச்சர்ஸில் தான் அது வந்து ஷார்ப்பாக வர ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட் ஆக்குபேஷன்ஸ் வந்து வேறு ஒரு ஃபேமிலியில் இருக்கவங்களே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆக்குபேஷன்ஸ்லாம் வந்து ரிக்வேதிக் டைமில் வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிக்வேதிக் பீரியடில் வந்து இந்த ட்ரைபல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த சொசைட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டிவிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் கலெக்ஷன் ஆஃப் டாக்ஸஸ் அண்ட் அக்யூமிலேஷன் ஆஃப் லேண்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஆப்சென்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் ஆஃப் ஃபியூடலிசம் வந்து ரிக்வேதிக் பீரியடில் வந்து கிடையாது. அதாவது ரிக்வேதிக் பீரியடில் வந்து இந்த ஃபியூடலிசம் டிவிஷன்ஸ் வந்து பெருசாக கிடையாது, ஷார்ப்பாக வந்து கிடையாது, பட் ஆனால் லேட்டர் வேதிக் பீரியட்ஸ்லாம் அது வர ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் ரிக்வேதிக் பீரியடில் வந்து சொசைட்டி வந்து லார்ஜ்லி ட்ரைபல் அண்ட் எகாலிட்டேரியனாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ படித்ததை வச்சு இதை ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணலாம். ரிக்வேதிக் ஆரியன்ஸ்க்கும் இண்டஸ் வேலி பீப்புளுக்கும் இருக்க டிஃப்ரென்சஸ் சொல்லியிருக்காங்க, எது கரெக்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரிக்வேதிக் ஆரியன்ஸ் யூஸ் த கோட் ஆஃப் மெயில் அண்ட் ஹெல்மெட் இன் வார்ஃபேர், வேர்ஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டிட் நாட் லீவ் எனி எவிடன்ஸ் ஆஃப் யூசிங் தெம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கரெக்ட், ரிக்வேதிக் ஆரியன்ஸ் வந்து ப்ராப்பரான வார்ஃபேர் ஸ்கீம் வந்து வச்சுருந்தாங்க, அப்புறம் வந்து வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, பட் இண்டஸ் வேலி பீப்புளுக்கு வந்து அவங்க அந்த எந்த எவிடன்ஸுமே வச்சில்ல. நெக்ஸ்ட் வந்து ரிக்வேதிக் ஆரியன்ஸ் நியூ கோல்டு சில்வர் அண்ட் காப்பர், வேறஸ் இண்டஸ் வேலி பீப்புள் நியூ ஓன்லி காப்பர் அண்ட் அயன். இது வந்து தப்பு, இண்டஸ் வேலி பீப்புளுக்கு வந்து அயனை பற்றி தெரியவே தெரியாது ஓகேங்களா. ஸோ பாயிண்ட் டூ வந்து தப்பு, ரிக்வேதிக் ஆரியன்ஸ் ஆர் டொமஸ்டிகேட்டட் த ஹார்ஸ், வேறஸ் தேர் இஸ் நோ எவிடன்ஸ் ஆஃப் இண்டஸ் வேலி பீப்பிள் பீங் அவேர் ஆஃப் திஸ் அனிமல் கரெக்ட். ஸோ ஹார்ஸை பற்றி ரிக்வேதிக் ஆரியன்ஸ்க்கு வந்து தெரியும், பட் ஆனால் இண்டஸ் வேலி பீப்புளுக்கு வந்து ஹார்ஸை பற்றி தெரியாது. ஸோ பாயிண்ட் ஒன் அண்ட் த்ரீ தான் வந்து கரெக்ட், ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். கொஸ்டின் நம்பர் த்ரீ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கக்னேஷன் ஆஃப் ப்ரையர் லேர்னிங் ஸ்கீம் இஸ் சம்டைம்ஸ் மென்ஷன் இன் த நியூஸ் வித் ரெஃபரன்ஸ் டு. இது வந்து 2017 கொஸ்டின் பேப்பரில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து ரெக்கக்னேஷன் ஆஃப் ப்ரையர் லேர்னிங் ஸ்கீம் வந்து நியூஸில் எதுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ தெளிவாக பார்த்துட்டு அப்புறம் வந்து இதை ஆன்சர் பண்ணலாம். இந்த ரெக்கக்னேஷன் ஆஃப் ப்ரையர் லேர்னிங் ஸ்கீம் வந்து 2017 எது கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபைங் த ஸ்கில்ஸ் அக்வயர்ட் பை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் டூ ட்ரெடிஷனல் சேனல். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களோட அக்வயர் பண்ணியிருக்க ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் வந்து சர்டிஃபை பண்ணுறதுக்காக அவங்க எப்படி வந்து ஸ்கில்ஸ் அக்வயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷனல் சேனல்ஸ் மூலமாக அவங்க அக்வயர் பண்ணியிருக்க ஸ்கில்ஸை வந்து சர்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்தாங்க, இந்த ரெக்கக்னேஷன் ஆஃப் ப்ரையர் லேர்னிங் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் வந்து இந்த ஆர்பிஎல் கீழே வந்து சர்டிஃபை ஆனாங்க அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து அசஸ்மெண்ட் ப்ராசஸ், அதாவது ஒரு இண்டிவிஜுவல் வந்து அவரோட
எக்ஸிஸ்டிங் ஸ்கில் இல்லாட்டி அது அவர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ கெயின் பண்ணியிருக்காரு, அதாவது ஃபார்மல் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கலாம் இல்லாட்டி இன்ஃபார்மலாக எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கலாம், அதை வச்சு அவரை சர்டிஃபை பண்ணுறது தான் இந்த ரெக்கக்னிஷன் ஆஃப் ப்ரையர் லேர்னிங் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ப்ரையர் லேர்னிங்கை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறது, முன்னாடி அவங்க லேர்ன் பண்ணியிருக்க விஷயத்த வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறது தான் இந்த ரெக்கக்னிஷன் ஆஃப் ப்ரையர் லேர்னிங் ஸ்கீம். ஓகேங்களா, இந்த ரெக்கக்னிஷன் ஆஃப் ப்ரையர் லேர்னிங் ஸ்கீம் வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை லான்ச் பண்ணது வந்து 2016ல. இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் கீழே வந்து வருது. ஆர்பிஎல் வந்து ஃபைவ் ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைலைசேஷன், அதாவது ஒரு குரூப்பை வந்து ஷார்ட் பண்ணுறாங்க யாருக்கு வந்து பொட்டன்ஷியல் இருக்கோ, அப்புறம் வந்து ஸ்கில் பர்சன்ஸ் வந்து யார் வந்து அன்சர்டிஃபைடாக இருக்காங்களோ அவங்கள வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கவுன்சிலிங் அண்ட் ப்ரீ ஸ்கிரீனிங் வந்து பண்ணுறாங்க. அந்த மொபைலைஸ் பர்சனுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அசிஸ்ட் பண்ணுறாங்க ஆக்டிவிட்டீஸில், அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸஸ்லாம் இருக்குது அந்த பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனால, அப்புறம் வந்து ரெக்கக்னிஷன் ஆஃப் ப்ரையர் லேர்னிங் ஸ்கீம் கீழே வந்து என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து அசிஸ்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரீ ஸ்கிரீனிங் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் செல்ஃப் அசஸ்மெண்ட், அது எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வந்து ஓரியன்டேஷன், இதில் வந்து ஓரியன்டேஷன் வந்து ஒரு மேண்டேட்ரி ப்ராசஸாக இருக்குது. இது வந்து 12 hours வந்து நடக்கும். இதில் வந்து 6 hours ஆஃப் டொமைன் ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங் வந்து நடக்கும், அப்புறம் 4 hours ஆஃப் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் வந்து நடக்கும், 2 hours ஆஃப் அசஸ்மெண்ட் வந்து நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஞாபகம். நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் அசஸ்மெண்ட் வந்து நடத்துகிறாங்க. ஃபைனல் அசஸ்மெண்ட் வந்து செக்டார் ஸ்கில்ஸ் கவுன்சில் தான் வந்து நடத்தும் அப்படிங்கிறது வந்து ஞாபகம். இந்த அசஸ்மெண்ட் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் நேஷனல் ஆக்குபேஷன் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதில் வந்து கோர் நேஷனல் ஆக்குபேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து 70% வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. நான் கோர் நேஷனல் ஆக்குபேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து 30% வெயிட்டேஜ் ஆஃப் த மார்க்ஸ் வந்து வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைனலாக வந்து சர்டிஃபிகேஷன், சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ் வந்து சர்டிஃபை அண்ட் ரிவார்ட் வந்து கொடுப்பாங்க. 500 rupees வந்து ரிவார்ட் கொடுப்பாங்க. நான் அன்சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ் வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங்க்கு வந்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்பிஎல்ல வந்து ஸ்கில்ட் அண்ட் ட்ரெயின்டு பர்சன்ஸ்க்கு வந்து சர்டிஃபை பண்ணுவாங்க. இதே வந்து ட்ரெயினிஸ், அதாவது ஆல்ரெடி ட்ரைனிங்கில் இருக்கவங்களுக்கு வந்து, இல்லாட்டி யார் வந்து ட்ரைனிங் அண்டர்கோ பண்ணிகிட்டு இருக்காங்களோ, அதாவது யாருக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கில்டாக இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க. யார் ப்ரியராகவே வந்து ஸ்கில்ட் அண்ட் ட்ரெயின்டாக இருக்காங்களோ அவங்கள ஸ்கில்ட் அண்ட் ட்ரெயின்டாகவும் இருக்கணும், ப்ளஸ் அவங்க அன்சர்டிஃபைடாக இருக்கணும், அவங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு தான் இந்த ஆர்பிஎல் ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதை வச்சு நம்ம க்வெஸ்சன் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போது க்வெஸ்சன் நம்பர் 3 என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கக்னிஷன் ஆஃப் ப்ரையர் லேர்னிங் ஸ்கீம் இஸ் சம்டைம் மென்ஷன் இந்த நியூஸ் வித் ரெஃபரன்ஸ் டு, அதில் நம்ம படிச்சிட்டோம், சர்டிஃபைங் த ஸ்கில்ஸ் அக்வயர்ட் பை கன்ஸ்ட்ரக்ஷன் வர்க்கர்ஸ் த்ரூ ட்ரெடிஷனல் சேனல்ஸ் இதுதான். ஓகேங்களா, ஸோ அந்த டைமில் 2017ல் இந்த ரெக்கக்னிஷன் ஆஃப் ப்ரையர் லேர்னிங் ஸ்கீம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வர்க்கர்ஸ்க்கு வந்து சர்டிஃபை பண்ணுறதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து டிஸ்டன்ஸ் லேர்னிங் ப்ரோக்ராம்க்கு வந்து கிடையாது. அப்புறம் வந்து ரிசர்விங் சம் ஸ்கில் ஜாப்ஸ் டு ரூரல் அர்பன் புவர் இன் சம் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் இதெல்லாம் கிடையாது, ரிசர்வேஷன் ஆஃப் ஜாப்ஸ் எல்லாம் கிடையாது. அப்புறம் வந்து சர்டிஃபைங் த ஸ்கில்ஸ் அக்வயர்ட் பை ட்ரெயினிஸ் அண்டர் நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேங்களா, ட்ரெயினிஸ்க்கு கொடுக்கறது வந்து இது கிடையாது, ஆல்ரெடி ஸ்கில்டாக இருக்க பீப்பிள் அன்சர்டிஃபைடாக இருக்க பீப்பிளுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுக்கறது தான் இந்த ரெக்கக்னிஷன் ஆஃப் ப்ரையர் லேர்னிங் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் க்வெஸ்டனுக்கு போகலாம். க்வெஸ்டன் நம்பர் 4, ஃப்ரம் த எக்கலாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் அசியூம்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இன் பீங் அ குட் லிங்க் பிட்வீன் ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ ஈஸ்டர்ன் காட்ஸ்க்கும் வெஸ்டர்ன் காட்ஸ்க்கும் நடுவில் எந்த நேஷனல் பார்க் இல்லாட்டி வந்து ஃபாரஸ்ட் இல்லாட்டி பயோஸ்பியர் ரிசர்வ் இல்லாட்டி டைகர் ரிசர்வ் எது வந்து ப்ராப்பரான லிங்காக இருக்குது அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் தான் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்க்கும் ஈஸ்டர்ன் காட்ஸ்க்கும் நடுவில் ஒரு ப்ராப்பரான லிங்காக இருக்குது அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் பற்றி தரவாக படிச்சுட்டு மிச்சம் இருக்க நல்லமலா ஃபாரஸ்ட், நாகர்கோல் நேஷனல் பார்க், அப்புறம் சீஷாச்சலம் பயோஸ்பியர் ரிசர்வ் பற்றி பிரீஃபாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டைகர் ரிசர்வ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ப்ரொடெக்டட் ஏரியா, இது வந்து ஸ்டாச்சுட்டரிலி டெசிக்னேட் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கன்சர்வேஷன் ஆஃப் ஸ்ட்ரைப்ட் பிக் கேட்ஸ்க்காக இது வந்து டெசிக்னேட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து டைகர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, டைகர் ரிசர்வ் வந்து ஒரு நேஷனல் பார்க்காகவும் இருக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு வைல்ட் லைஃப் சான்ச்சுரியாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் பற்றி படிக்கலாம். இது வந்து ஜங்ஷன் ஆஃப் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து இருக்குது. ஃபஸ்ட் பாயிண்ட்லேயே நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிச்சு. இது வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த ஏரியா கண்டினியூஸாக வந்து எது கூட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுமலை டைகர் ரிசர்வ், பந்திப்பூர் டைகர் ரிசர்வ், அப்புறம் வந்து பிஆர் டைகர் ரிசர்வ் அண்ட் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி கர்நாடகா, இதோட கண்டினியூஸாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. டுகெதர் இந்த ரிசர்வ்ஸ்லாம் சேர்ந்து தான் வந்து நீலகிரி பயோஸ்பியர் லேண்ட்ஸ்கேப்பை வந்து அமைக்குது. இது வந்து பிக்கெஸ்ட் டைகர் பாப்புலேஷன் இந்த வேர்ல்டு வந்து இந்த ரிசர்வ்ஸ்லாம் வந்து ஹோல்ட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வோட டெரைன் வந்து ஹில்லியாக இருக்கும், அப்புறம் அன்டுலேட்டடாக இருக்கும், அப்புறம் ஆல்டிடியூட் வந்து 750 meters 1649 meters வரைக்கும் இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட வெஜிடேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சதர்ன் டிராபிக்கல் ட்ரைத்தான் ஃபாரஸ்ட் வந்து இருக்கும், அப்புறம் மிக்ஸ்டு டெசிடுவஸ் ஃபாரஸ்ட் இருக்கும், செமி எவர்கிரீன் ஃபாரஸ்ட், அப்புறம் ஐபேரியன் ஃபாரஸ்ட், இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து இருக்கும். எல்லா ஃபாரஸ்ட்டையும் மரணப்பாடமாக வச்சுக்கோங்க. கிளைமேட் வந்து சப் டிராபிக்கல் அண்ட் ட்ரை கிளைமேட் வந்து இருக்கும். சம்மர்ஸ் வந்து ஹாட் அண்ட் ட்ரையாக இருக்கும், இதே மான்சூன்ஸ் வந்து வெட் அண்ட் கூலராக இருக்கும். ரிவர்ஸ் வந்து இந்த பக்கம் ஃப்ளோ ஆகிற ரிவர்ஸ் வந்து ஃப்ளட் ஆகும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராமினென்ட் ரிவர்ஸ் இந்த இடத்துல ஃப்ளோ ஆகிற ரிவர்ஸ் வந்து பவானி, மொய்யார் அண்ட் நொய்யல் ரிவர்ஸ், நொய்யல் ரிவர்ஸ் வந்து இது வழியாக ஃப்ளோ ஆகுது. ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் வந்து இங்கே செவரல் இண்டிஜினஸ் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் வந்து பார்க்கலாம். ஆனால் மெயினாக வந்து இருளா அண்ட் குரும்பா ட்ரைப்ஸ் வந்து இங்கே இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளோரா என்ன மெயினாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் ஸ்பீசிஸ் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் ஸ்கப்ஸ் எதெல்லாம் ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்பீசியா, அமரா, குளோரோசைலான், ஸ்விக்டேனியா இதை வந்து ஃபைண்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து கைரோகார்பஸ், ஜக்வினி, அப்புறம் நீம், அப்புறம் டேமரன், சாண்டல்வுட், அதுக்கப்புறம் வந்து ரெண்டி, டுமர், டோராம், அப்புறம் வந்து சிசிபஸ் அண்ட் அசோசியேட்ஸ் வந்து இங்கே வந்து ஃபைண்ட் பண்ணலாம். இதை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோனா வந்து எலிஃபென்ட், டைகர், பேந்தர், ஸ்லாத் பேர், அப்புறம் காரு, பிளாக் பக், ஸ்பாட்டட் டியர், வைல்ட் போர், பிளாக் நெப்டு ஹேர், அப்புறம் காமன் லாங்குவர், நீல்கிரி லாங்குவர், ஸ்ட்ரைப் நெக் மங்கூஸ், அப்புறம் போனட் மெக்காக்யூ, இது எல்லாத்தையும் வந்து சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ்ல வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அப்புறம் இந்த சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் ரேஞ்ச் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வைல்ட் லைஃப் காரிடோர், நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஜெனடிக் லிங்காக வந்து ஆக்ட் பண்ணுது. அதாவது 4 ப்ரொடெக்டட் ஏரியாஸ் வந்து இது அட்ஜாயின் பண்ணியிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா பிலிகிரங்கா சுவாமி டெம்பிள் வைல்ட் லைஃப் சாங்சுரி, அப்புறம் வந்து சிகூர் பிளாட்டோ, அப்புறம் முதுமலை நேஷனல் பார்க், அப்புறம் பந்திப்பூர் நேஷனல் பார்க். இது நாலத்துக்கும் வந்து ஒரு ஜெனடிக் லிங்காக வந்து இது ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராஜெக்ட் டைகர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 1973 லான்ச் பண்ணாங்க. அதாவது பாப்புலேஷன் ஆஃப் டைகர் வந்து கன்சர்வ் பண்ணுறதுக்காக, அப்புறம் வந்து அதோட டிராஃபிக்கிங் அண்ட் போச்சிங்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ப்ராஜெக்ட் டைகர் வந்து கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து நல்லமலா ஃபாரஸ்ட் பற்றி பார்ப்போம். நல்லமலா ஃபாரஸ்ட் இஸ் லொக்கேட்டட் இன் குர்னூல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் நாகார்ஜுன் ஸ்ரீசைலம் டைகர் ரிசர்வ் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்ராபாத் டைகர் ரிசர்வ் அதுவும் வந்து நல்லமலா ஹில்ஸ் ஆஃப் தெலங்கானாவில் தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபாரஸ்ட் வந்து இட்ஸ் ஃபேமஸ் ஃபார் டைகர்ஸ், வைல்ட் டாக்ஸ் அண்ட் அப்புறம் ஜங்கல் கேட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நாகர்கோவில் நேஷனல் பார்க் வந்து கொடகு டிஸ்ட்ரிக்ட் அண்ட் மைசூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கர்நாடகாவில் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ராஜீவ் காந்தி நேஷனல் பார்க். ஓகேங்களா. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ், அதுக்கப்புறம் வந்து பந்திப்பூர் நேஷனல் பார்க் அண்ட் முதுமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி. இதோட மூணுத்துலேயும் இது வந்து ஒரு பார்ட்டாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இட்ஸ் அ ப்ரொடெக்டட் ஹேபிட்டட் ஃபார் எலிஃபென்ட்ஸ் அண்ட் டைகர்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சீசாசலம் பயோஸ்பியர் ரிசர்வ், இது வந்து சதர்ன் ரீஜன் ஆஃப் ஆந்திர பிரதேஷில் இருக்குது, இன் ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் ஃபேமஸ் ஃபார் ரெட் சாண்டர்ஸ் அண்ட் ஸ்லெண்டர் ரோரஸ் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ சீசாசலம் பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து இட்ஸ் ஃபேமஸ் ஃபார் ரெட் சாண்டர்ஸ் அண்ட் ஸ்லெண்டர் லோரிஸ் ஸ்பீசிஸ். ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, க்வெஸ்சன் நம்பர் 4, ஃப்ரம் த எக்கலாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ விச் ஆஃப் த ஃபாலோயிங் அசியூம்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இந்த இன் பீங் அ குட் லிங்க் பிட்வீன் ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் தான். அதை பற்றி நம்ம எல்லாமே தரவாக படிச்சிட்டோம். ஸோ சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் பற்றி எது கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. க்வெஸ்சன் நம்பர் 5 பார்க்கலாம். ஒன் ஆஃப் த இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஈக்வாலிட்டி இன் சொசைட்டி இஸ் த ஆப்சன்ஸ் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈக்வாலிட்டி அப்படின்னு சொசைட்டியில் சொல்கிறது இட்ஸ் அன் ஆப்சன்ஸ் ஆஃப், எது வந்து இல்லாமல் இருக்கிறது தான் வந்து ஈக்வாலிட்டி அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இல்லாமல் இருக்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா, ரெஸ்ட்ரெயின்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ரீடம் வந்து அடுத்தவங்க மூக்க தொடாத வரைக்கும் தான் நம்மளோட ஃப்ரீடம் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெஸ்ட்ரெயின்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா கயோட்டிக்காக வந்து ஆகிடும். ஸோ ரெஸ்ட்ரெயின்ஸ் இல்லாமல் இருக்க முடியாது, காம்படிஷன் இல்லாமலேயும் இருக்க முடியாது. ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் இண்டிவிஜுவல்ஸ்க்கு மத்தியில் இல்லை ஆர்கனைசேஷன்ஸ் மத்தியில் எல்லாமே இருந்தால் தான் வந்து ப்ராப்பராக வந்து எல்லாமே பண்ண முடியும். ஸோ ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் வந்து இருக்கணும். ஐடியாலஜி வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஐடியாலஜிஸ் இருக்கவே கூடாது. கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ப்ராப்பரான ஐடியாலஜிஸ் இருக்கணும். டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லா ஐடியாலஜிஸுமே வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேர் வந்து அன்பே சிவம் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி வந்து சில பேர் வந்து சிவமே சர்வமயம் அப்படின்னு சொல்லலாம். ஏத்தியிஸ்ட்டும் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ஓம்னிஸ்ட் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் இருக்குது. அப்புறம் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஐடியாலஜிஸ் வேறு வேறு மாதிரி இருக்கலாம், பட் எல்லாமே வந்து ப்ராப்பரான ஐடியாலஜிஸாக இருக்கணும். ஆப்சன்ஸ் ஆஃப் ஐடியாலஜிஸ் வந்து இருக்கவே கூடாது அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் டாலரன்ஸ். ஓகேங்களா. ஒருத்தருக்கு இருக்க விஷயத்த பெர்ஸ்பெக்டிவை வந்து நம்ம ஏற்றுக்கணும். நம்மளுக்கு ஏற்றுக்க முடியலன்னா கூட அதை வந்து நம்ம நீங்கள் நான் சொல்கிறதா இதான் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இல்லாமல் டாலரன்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு காமன் ஐடியாலஜியாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஈக்குவாலிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ரிவிலேஜஸ். ப்ரிவிலேஜஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மட்டும் சில சலுகைகள் பண்ணி கொடுக்குறது அது வந்து இருக்கக்கூடாது. ஈக்குவாலிட்டியாக இருக்கணும்னா யாருக்குமே எந்த சலுகைகளுமே கிடைக்கக்கூடாது, எல்லாருமே ஈக்குவலாக நடத்துறது தான் வந்து ஈக்குவாலிட்டி. ஸோ ஒன் ஆஃப் த இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி இந்த சொசைட்டி இஸ் த ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ரிவிலேஜஸ் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி 5 க்வெஸ்சன்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் பைலப் பண்ணி வச்சுக்க வேண்டாம், நம்ம அப்பப்போ படிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டெய்லி 5 ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் ப்ரிலிம்ஸில் படிச்சிருங்க, ஒரு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிடுங்க.
ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உடனே ஆன்சர் பண்ணுறேன். ஏதாவது மாற்றி சொல்லியிருந்தேன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் மற்ற ஆஸ்பிரன்ஸ்க்கும் சொல்கிறேன், டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஆஸ்பிரன்ஸ். ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. தேங்க்யூ ஸோ மச்.